வணக்கம் நேர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பதிவு ஷேவ் செய்வதற்கு முன். அதாவது பொதுவாக காலையில் எழுந்ததும் ஷேவ் செய்ய வேண்டாம். மிதமான நீரில் குளித்த பிறகு ஷேவ் செய்வதை கடைபிடியுங்கள். சருமம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது ஷேவ் செய்தால் மேலும் வறட்சியாக இருக்கும். இவை எரிச்சலையும் உண்டாக்கும். குளித்த பிறகு ஷேவ் செய்தால் சருமம் மிருதுவாக இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை ஷேவ் செய்பவர்கள் சற்று மெனக்கிட வேண்டும். ஷேவ் செய்வதற்கு முன்பு முகத்தில் இருக்கும் இறந்த செல்களை நீக்க முயற்சிக்க வேண்டும். முடியோடு இருக்கும்போது ஸ்க்ரப் செய்வதால் எரிச்சல் போன்ற உபாதைகள் இருக்காது. இறந்த செல்கள் வெளியேறினாலே சருமத்தில் மென்மை கூடும். ஷேவ் செய்வதற்கு முன்பு கிரீமை கையில் எடுத்து தாடையில் வேகமாக தேய்க்க வேண்டாம். முடிகளை மென்மையாகத்தான் கிரீம் பயன்படுத்துகிறோம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இவை பொறுமையான ரேசர் பயன்பாட்டிற்கு பிறகு எரிச்சலை உண்டாக்கும். முடி கீழ்நோக்கி வளர்ந்தால் மேல் நோக்கி ஷேவ் செய்தால் முடி வேர்வரை நீங்கும். அதோடு மென்மையும் வளவளப்பும் கிடைக்கும். நேர்களே, நன்றி. இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.